Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பர் வீடியோ பார்க்க போறோம். அந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கனா கண்டிப்பா சப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்பும் லைக்கும் கமெண்ட்டும் தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கான மோட்டிவேஷனா நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 8th முடிச்சவங்க, 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு தமிழ்ல எழுத படிக்க மட்டும்தான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் இருக்கு. சோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம சேனல்ல வந்து செக் பண்ணி பாருங்க. நீங்க வெளியே வேலை தேடுறதை விட நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ்ல தேடி பாருங்க, உங்க குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி. இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பார்க்க போறோம் சொல்லி பார்க்கலாம். சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ்ல வந்து வேலை இருக்கதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆரம்ப நாள் சொல்லி பாத்தீங்கன்னா 5 ஏப்ரல் 2023, கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 மே 2023. அதாவது இதுக்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th. காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 129,929 பணியிடங்கள் காலியாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னாக்க 21,700 to 69,100 வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிற முறை வந்து ஆஃப்லைன் சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டட் 18 to 23 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, விண்ணப்பம், வலைதளம் மூணுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், லிங்க்ல இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து அதாவது நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப்க்கான ஒரு மூணு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த ஜாப்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஜாப்க்குமே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்க உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது, நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கதை கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது உங்களோட ஃபோன் நம்பராக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அடுத்தது வந்து காண்டாக்ட் நம்பராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரீசெண்டாக ஆக்டிவாக இருக்கதை கொடுத்தா தான் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு டிப்ஸு. செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது எந்த ஜாப்க்காக இருந்தாலுமே நீங்கள் ஃபில் பண்ணுற அப்ளிகேஷனில் 1-2 தடவை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது மிஸ்டேக் கொடுத்துருக்கோமா, அவங்க கேட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துட்டோமான்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்லேருந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பின்னாடி யூஸ் ஆகும். இது ரெண்டாவது டிப்ஸ். மூணாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து அப்ளை பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன். அதாவது இந்த ஜாப்க்கு வந்து இவ்வளோ டைம் இருக்குது, ஸோ நம்ம இதை வந்து பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே வந்து வெயிட் பண்ணாதீங்க. எந்த ஜாபாக இருந்தாலுமே நீங்கள் முன்னாடி போய் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கான ஒரு முன்னுரிமை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து இந்த மூணு டிப்ஸுமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், என்கிட்டேருந்து உங்கள்கிட்ட உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். உங்களுக்கான ஜாப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக கொண்டுட்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.